மக்கள் எதிரொலி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றினா, யாரை பற்றி அப்படின்னு சொல்கிறத விட இவரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் யாரா அப்படின்னு கேட்குறீங்களா? டிடிஎஃப் வாசனுங்க. டிடிஎஃப் வாசன் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் ஒரு பிரபல யூடியூபர், அதாவது டிராவல் பிளாகர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நிறைய பக்கங்கள் இருக்குது. அப்படி என்ன டிராவல் பிளாக் பண்ணுறாரு அப்படின்னா, இவர் டிராவலை பிளாக் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, இவரோட ஸ்டன்ஸையும் கொஞ்சம் பிளாக் பண்ணுறாரு. அதை தாண்டி தன்னைத்தானே கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கார். இவர் அவரை தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணிக்கிறதுல ஒரு பெரிய நோக்கமாக இருக்காருங்க. அந்த ஒரு விஷயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா, இவர் பெங்களூர் ஹைவேஸில் வந்து ஒரு ஸ்டன்ட் பண்ணியிருக்கார். சும்மா போனாலே இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே போயிட்டு இருக்கும். இவர் ஸ்டன்ட் பண்ணும்போது இவரை சும்மா விட்டுருவாங்களா? இவரை சுற்றியும் ஒரு ஆடியன்ஸ் இருந்திருக்காங்க. இவர் ஸ்டன்ட் பண்ணி கீழே விழுந்து வாரி கொஞ்சம் அடிபட்டிருக்கு. சரி, இதை ஏன்டா பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பேசணும். ஏன்னா இவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா. இந்த கூட்டம் இவர் என்ன பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ணுது. இவரை ஃபாலோ பண்ணுது, இவர் பண்ணுறதெல்லாம் ஃபாலோ பண்ணுது, இவரோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுது. இவருக்கு வந்து யூடியூப்பில் ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. ஸோ இந்த கூட்டத்தெல்லாம் வச்சு இவர் சம்பாதிக்கிறாரு. சம்பாதிச்சு என்ன பண்ணுறாருன்னா, இப்படி கீழே விழுந்து வாடுறாருல, அப்படி வாரும்பொழுது தனக்கு எதுவும் அடிபடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப காஸ்ட்லியான ஹெல்மெட்டும் உடம்பு ஃபுல்லாக நல்ல ஒரு காஸ்ட்லியான ஜாக்கெட்டும் போட்டுக்கிறாரு. இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் அவர் ஸ்டன் பண்ணுறாரு. அப்படி ஸ்டன் பண்ணியே அவருக்கு வந்து கை உடஞ்சிருக்கு, ஒரு சில இடத்துல அடிபட்டுருக்கு. இப்போ அது மேட்ரு இல்லை. இது மூலயமா இவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் இதை அடிக்கடிக்கு பண்ணுறதுனால இவருக்கு வந்து இப்போ ரெண்டு செக்ஷனில் கேஸ் போட்டு இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் அரெஸ்ட் பண்ண உடனே சுதந்திர போராட்ட தியாகியை அரெஸ்ட் பண்ண மாதிரி ஒரு சில பக்கங்கள் இவரோட ஃபேன்ஸ் கொந்தளிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ கொந்தளிக்கிற ஃபேன்ஸ்க்கும் சரி, இவெல்லாம் ஒரு ஆளா, இவனையாண்டா கொண்டாடுறீங்க அப்படின்னு பேசுகிற நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கும் சரி, நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, யாருனா என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், அது எப்படி இருந்தாலுமே அவங்களோட தனிப்பட்ட முறையில் அவங்களோட ஆதாயத்துக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அந்த ஆதாயம் அவங்களுக்கு இருக்கும், நமக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ அவரும் யூடியூப் நடத்துறாரு, ஸ்டன் பண்ணுறாரு, ஊரெல்லாம் சுற்றுறாரு, சம்பாதிக்கிறாரு, அவரை அவரே பில்டப் பண்ணிக்கிறாரு, ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. அது அவருக்கான ஒரு பெரிய பிஸ்னஸ். இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த மிடில் கிளாஸ் என்ன மாதிரி இருக்கிற பசங்கள்லாம் வண்டி ஓட்டுறதே வந்து இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சென்னையில் ரொம்ப கஷ்டங்க. அதுவும் ஒரு டைமிங் இருக்குது, இந்த டைமிங் இப்படி ஓட்டணும், இந்த டைமில் இந்த ஸ்பீடில் ஓட்டணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்படி இப்போ இருக்கிற இந்த சென்னையில் நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்குது, நம்மளால் ஒரு பிளேஸ் டு ஒரு பிளேஸ் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம டிடிஎஃப் வாசனோட ஃபேன்ஸ் இருக்காங்களே, இந்த டியோவாக இருக்கட்டும் இல்லை எந்த வண்டியாக இருக்கட்டும், அந்த வண்டியில் நான் வாசனோட ஃபேன் அப்படின்னு காட்டுறதுக்காகவே அவங்க பண்ணுற ஒரு சில ஸ்டன்ஸ்னால அவங்களுக்கு மட்டும் அடிபடுறதா அப்படின்னா இல்லை. அவங்கள நம்பி ஃபேமிலி இருக்குது, அவங்க கீழே வந்து வரதுனால அவங்களுக்கு மட்டும் அடிபடலைங்க, அவங்களோட ஃபேமிலிக்குமே அது அடிபடுது. அதை கொஞ்சம் யோசிக்கணும். என்னடா இவன் இப்படி பேசுகிறானே, உனக்கு என்னடா தெரியும் ஸ்டண்ட்டை பற்றி, பைக்கை பற்றி அப்படின்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு வந்து நார்மலாக வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கும் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கும் போகிறதுக்கு வண்டி இருந்தால் போதும், கரெக்டான ஸ்பீடு இருந்தால் போதும், நான் வந்து ஸ்டன் பண்ணுறவன் கிடையாது, அதனால தான் நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு நீ நினச்சாலும் உண்மை ஒன்று இருக்குது. அவர் ஸ்டன் பண்ணுறாரு, அவர் பைக் ஓட்டுறாரு, அவர் கீழே விழுறாரு. இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணுறது முதற்கொண்டு ப்ரொமோட் ஆகிட்டுருக்கு. இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணியும் அவர் வந்து ட்ரெண்டிங்கில் தான் இருந்துகிட்ருக்காரு. ஆனால் கீழே விழுந்த நம்ம எங்கே இருப்போனா, கேஎம்சிலையோ ஜிஹெச்லையோ ஸ்டான்லியில் தான் இருப்போம். ஸோ இது வந்து நமக்கான க்வெஸ்சன் மார்க் இருக்குல்ல, இந்த க்வெஸ்சன் மார்க்கை ஃபில் பண்ணோன்னா ஒன்றே ஒன்று தான், அவர் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, அவர் பிளாக் பண்ணாலும் பரவாயில்ல, அவர் ஒரு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவரை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் அவருக்கு என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் அவரை மாதிரியே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களே, அதை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க.